எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமான பாதை வழியா பயணம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீ செய்யற காரியங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள் தோல்வியில போய் முடியுது? நீ மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிற, ஆனா உன்னால முடியல. நீ எழுப்பணும்னு முயற்சி பண்ற, ஆனா முடியல உன்னால. அது உன் வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீ என்ன முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற. பல தோல்விகள் வந்துச்சு, பல வேதனைகள் வந்துச்சு, பல தேவையில்லாத காரியங்கள் வந்துச்சு, நஷ்டங்கள் வந்துச்சு, பல பேர் என்னதெல்லாமோ பேசி பார்த்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் நீ அந்த அந்த முயற்சியை கைவிடாம அந்த ஒரு செயலுக்காக, அந்த ஒரு காரியத்துக்காக மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி எழும்பிக்கிட்டே இருக்கிற. பல முறை இயேசப்பாவை பார்த்தேன், கேட்டிருப்ப, என்ன இயேசப்பா நான் இவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் அதை அடைய முடியலையே, இவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் அதில் சேர முடியலையே, ஏன்பா என் ஜபத்தை கேளுங்கப்பா. ஆனாலும் நான் உங்களை கடைசி வர நம்புவேன் இயேசப்பா, இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இயேசப்பா அப்படின்னு எத்தனை பேர் இயேசப்பாக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் எனக்கு நன்மை செய்வாரு, எனக்கு வெற்றிய தருவாரு, என் நிலைமையை மாத்துவார்னு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, நீ என்ன விழாம நிக்கிறன்னா அது அவரோட கிருபை தான். நீ என்ன விழாம எழும்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீன்னா அது அவரோட கிருபை தான். நீ வேண்டாம் விட்டுருலான்ட்டு பின்வாங்கி போகும்போது ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று மறுபடியும் உன்னை கூட்டிட்டு உள்ள வந்து தானே, அது அவருடைய கிருபை தான். நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப நீ தான் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு, ஆனா உனக்கு உள்ள இருந்து ஒருவர் உன்னை மோட்டிவேட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு, உனக்கு உள்ள ஒருவர் இருந்து உன்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ விழும்போதெல்லாம் உனக்கு உள்ள இருந்து உன்னை எழும்பி நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீ முத டைம் கேட்கும் போதே உன் ஜபத்தை அவர் கேட்டுட்டாரு. எதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார்னா, முதல்ல அந்த காரியத்துக்காக உன்னை முழுசா ரெடி பண்ணுவாரு. ஒருவேளை நீ அந்த இடத்துல போய் சேர்ந்த உடனே, உனக்கு அது கிடைச்ச உடனே, நீ அதை அடைஞ்ச உடனே, உன்னை வச்சு அதில் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு ப்ராப்ளமோ வரக்கூடாதுன்னு உன்னை உருவாக்குவார். நீ அதில் சின்னவனாக சின்னவளாக இருக்கக்கூடாது, நீ பெரியவனாக பெரியவளாக இருக்கணும்னு அதுக்காகவே உன்னை உருவாக்குவார். இல்லைனா நீ கேட்டது உனக்கு உடனே கிடச்சிட்டுனா, கொஞ்ச நாள் போக போக உனக்கு உள்ளேயே உனக்கு ஒரு கர்வம் வந்துடும். நான் ஏன் உழைப்பில் வந்தேன், நான் ஏன் படிப்பில் வந்தேன், நான் என் சொந்த உழைப்பில் இது இந்த இடத்துல வந்து இருக்கிறேன்னு நீ யோசிக்க தொடங்கிடுவ. அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுப்பார், அதில் உன்னை உருவாக்குவார். அதுக்கப்புறம் அழகாக கொண்டு போய் மகிமையாக அந்த இடத்துல உன்னை உட்கார வைப்பார். அந்த சமயத்தில் நீ கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்ப்ப. அப்போ எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் ஒரே ஒருவர் உன் கூட நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி விடுகிறவரா ஒருவர் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீ பொறுமையா காத்திருந்து அவரோட அந்த இடத்துக்கு நீ வந்தனால அந்த இடத்துலயும் உன்னை மகிமையாதான் நடத்துவாரு. அதனால இப்ப உனக்கு இருக்கிற நிலைமையை குறிச்சு கொஞ்சம் கூட பயப்படாத, கொஞ்சம் கூட கவலைப்படாத, கொஞ்சம் கூட வருத்தப்படாத. நீ எவ்வளவு அதிகமா தோல்விகளை துக்கங்களை பாக்குறியோ அந்த அளவுக்கு நீ உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கங்கிறத மறந்து போயிடாத. ஒருவேளை நீ படுற பாடுகள் பெருசா இருக்குன்னா, உனக்கு வரப்போகிற அந்த ஆசீர்வாதமும் எவ்வளவு பெருசா இருக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? ஒன்னு அவர் கொண்டு சேர்க்க போகிற இடம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட கலங்காத, திகையாத, உன்னை நடத்துகிற ஒரு தெய்வன் உண்டு, உன்னை நடத்துகிற ஒரு இயேசு அப்பா உண்டு. என்ன ஆனாலும் முயற்சியை கைவிடாம இருப்போம், இயேசப்பா நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.